அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு எவ்வளவு என்பதற்கான அந்த விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. தொழிற்சங்கங்களுக்கு மற்றும் அரசுக்கு இடையேயான 14வது ஊதிய ஒப்பந்தம் சார்ந்த பேச்சுவார்த்தை 7 கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் அதில் உடன்பாடு எட்டப்பட்டு எவ்வளவு ஊதிய உயர்வு என்பதற்கான அந்த விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. இது சார்ந்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசு, இப்ப உடன்பாடு ஏற்பட்ட நிலையில இப்ப ஊதிய உயர்வு சார்ந்த தகவல்கள் வெளியாகி இருக்கு, எவ்வளவு ஊதியம் உயர்கிறது? அரசு போக்குவரத்து ஊழியர்களின் ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகியிருக்கிறது. இதில் ஒரு சில ஒப்பந்தங்களில் உடன்பாடு எட்டப்படாததன் காரணமாக சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட முக்கிய தொழிற்சங்கங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் புறக்கணித்திருக்கின்றன. ஆனால் பெரும்பான்மையான சங்கங்கள் இதை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக தற்போது ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் குறிப்பாக இது மிக முக்கியமாக இந்த பேச்சுவார்த்தையில் ஊழியர்களுக்கான ஒப்பந்த உயர்வு பேச்சுவார்த்தை என்பது இனி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நடைபெறும். இதுவரை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று இருந்தது. தற்போது இது 4 ஆண்டுகள் மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து இந்த பேச்சுவார்த்தையை இறுதி செய்யாமல், அதாவது கையெழுத்திடாமல் புறக்கணித்திருக்கின்றன. இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கிய கோரிக்கையாக இருந்தது என்பது ஓய்வு பெற்றவர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு. இது 81 மாதங்களாக நிலுவையில் இருந்தது. இது முக்கிய பேசுபொருளாக, முக்கிய கோரிக்கையாக இருந்தது. இதற்கு அமைச்சர், அதாவது விரைவில் இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது, இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். இருப்பினும் கூட இந்த 4 ஆண்டுகள் ஒருமுறை பேச்சுவார்த்தை என்பது தற்போது தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர்களிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இந்த பேச்சுவார்த்தையை புறக்கணித்த தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலர் பத்மநாபன் இருக்கிறாரோட பேசலாம். இப்போ பே மேட்ரிக்ஸ் முறை, இப்போ அது அந்த பெரும்பான்மையான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 90% வெற்றி அப்படிங்கறதான் தொழிற்சங்கங்களுடைய கருத்தா இருக்கு. இப்போ இந்த ஊதிய உயர்வு அப்படிங்கிறது, இந்த பே மேட்ரிக்ஸ் இப்போ எவ்வளவு ஊதிய உயர்வு ஏற்படும்? பே மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முழுமையான பே மேட்ரிக்ஸ் இல்லை அப்படிங்கிறது தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாகவே தெரியும். பே மேட்ரிக்ஸ் இந்தியா ஃபுல்லாக ஒன்று தான். பட் ஏற்கனவே 2010 வந்து கிரேடு பே தர ஊதியம் வந்து குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த தர ஊதியத்திற்கான பே மேட்ரிக்ஸ் தான ஒழிய இது ஒரிஜினல் பே மேட்ரிக்ஸ் கிடையாது ஒன்று. பட் இருந்தாலும் கடந்த ஒப்பந்தத்தில் இந்த பே மேட்ரிக்ஸ் அமுல்படுத்தியிருக்க வேண்டும். கடந்த 6 ஆண்டு காலமாக அதை அமுல்படுத்தாத ஒரு காரணத்துக்காக இப்போ வந்து இருக்கப்பட்ட தர ஊதியத்திற்கான பே மேட்ரிக்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து பே மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒரு கொடுக்கப்பட்ட தர ஊதியத்துக்கானதான ஒழிய முழுமையானது கிடையாது. இந்த ஊதிய உயர்வுன்றனால எவ்வளவு ஊதியம் உயர்வுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? 1950 ரூபாயில் இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் உயர்வு இருக்கு அப்படிங்கறது ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதை பொறுத்த வரைக்கும் அந்தந்த நிலைகளே வந்து மாற்றப்பட்டிருக்கு. தொழிலாளர்களுக்கான ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பணியாளர்கள், மற்ற துறைகள், அதாவது மாநகராட்சியில் ஒரு குப்பை லாரி ஓட்டுகிறார், அவரை குறைத்து மதிப்பில் அவரும் ஓட்டுநர் தான். அந்த ஓட்டுநருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்கள் கூட போக்குவரத்து துறை பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணிகளை வழித்தடத்திலேயே காப்பாற்றி தன் உயிரையும் இழந்திருக்கக்கூடிய பல தொழிலாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதே இபிக்கும் சரி, இபியில் சராசரி ஊதியம் 55000 வாங்குறாங்க. அதே போக்குவரத்து துறையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 33000 தான். அதாவது இடைவெளியே பார்த்தீங்கன்னா சராசரி இடைவெளியே 22000. அப்போ ஜூனியர் அண்ட் சீனியர் டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. ஸோ இருந்த போதிலும் இந்த நிதிநிலை எல்லாமே சொல்கிறாங்க, இந்த அரசு சொல்கிறதுனால நாங்களும் ஏற்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. கிட்டத்தட்ட 90% கோரிக்கைகளை, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளாம் சரி செய்து திருத்தம் செய்து அதையும் ஏற்க வைத்தோம். ஆனால் 2 விஷயங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறது இந்த அரசு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா கடந்த ஆட்சியில் 8 ஆண்டுகளும் தொடர்ந்து இணைந்து பல போராட்டங்களை நடத்தி 1000 கோடிகளை வாங்கினவர்கள். ஆனால் இந்த தேர்தல் வாக்குறுதியில் முதல்வர் மிகப்பெரிய அளவில் சொன்னார், அதையும் நிறைவேற்றவில்லை. ஒன்று, கடந்த போராட்ட காலத்தில் நாங்கள் இருக்கும்போது உங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்குங்கள், உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தருகிறோம் என்று சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது. ஆக்சுவலி இந்த தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். குறிப்பாக இந்த 3 ஆண்டுகள் இருந்து 4 ஆண்டுகளாக இந்த ஊதிய ஒப்பந்த உயர்வு பேச்சுவார்த்தை என்பது மாற்றப்பட்டிருப்பது தொழிற்சங்கங்களிடையே மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது அரசு போக்குவரத்து துறையை கடந்து மற்ற அரசு துறைகளிலும் இது எதிரொலிக்கும். அதே போல தனியார் நிறுவனங்களிலும்
இந்த ஒப்பந்த உயர்வு, இந்த ஆண்டு காலம் நீட்டிப்பு என்பது எதிரொலிக்கும், இது சமூக பிரச்சனையாகவே மாறும் என்பது இந்த முக்கிய தொழிற்சங்கங்களின் கருத்தாக இருக்கிறது. பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருந்தாலும் முழுமையான திருப்தி தொழிற்சங்கத்தினருக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சார்ந்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி.